வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அமுத பாரதி. சமீப காலமா முதல்ல மொழியா இசையான ஒரு போட்டி நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காப்பி ரைட் அந்த சம்பந்தம் தீவிரமா போயிட்டு இருக்கு, கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. காப்பி ரைட் வந்து ஒரு ஒரிஜினல் கம்போசர் கேட்கறதுல தப்பு இல்லை. இப்ப என் பாட்டை பாடக்கூடாது, அதுக்கு காப்பி ரைட்டு, அதுக்கு வந்து இது கொடு, அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்றது தப்பு கிடையாது. ஏன்னா ஒரிஜினலா அதை கம்போஸ் படுற கஷ்டம் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாம இளையராஜா அவர்கள் ரோட்ல ஒருத்தன் வந்து ஏதோ பாட்டு பாடிட்டு போறான், இந்த பிளைண்ட் குரூப் வேன்ல பாடிட்டு போவாங்க, அவங்ககிட்ட எல்லாம் போய் காப்பி ரைட் கொடுன்னா கேக்குறாரு இல்லையே. அவருடைய படைப்ப மிகப்பெரிய அளவுல கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்க இசையமைப்பாளர் பயன்படுத்தும் போதுதான் கேட்கிறாரு. ஏன்னா கோடிக்கணக்கில் பணம் கேட்க தெரியுது இல்ல, மிகப்பெரிய வர்த்தகம் நடக்குது அப்படின்னு திட்டமிடுறீங்கல்ல, பயங்கரமான சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் போட்டு நம்பர் ஒன்னு நான் தான் அப்படிலாம் நிரூபிக்கிறீங்கல்ல, ஆனா உங்களுக்கே அதில் மெனக்கெட்டு கம்போஸ் பண்ணி ஒரிஜினாலிட்டியை காவந்து பண்ண முடியல. ஒரு இசையமைப்பாளர் கம்போஸ் பண்ணும்போது கம்போஸ் பண்ணிட்டு வரும்போதே சைமல்டேனியஸா இன்னொரு பிரெயின் ஓடும். என்னுடைய முன்னோர்கள் இசையமைப்பாளர் தான் சொன்னது, இது வேற எங்க இடிக்குதான்னு பாத்துக்கிட்டே வருவாங்க. அப்படி எதுவும் சாயலம் இல்லைன்னு சொன்னாக்கா ஓகே அப்படிம்பாங்க. ஏன்னா வாசிக்கிறவங்களே சொல்லுவாங்க, அண்ணா இது கொஞ்சம் அந்த சாயல வரமா இருக்கும், அப்படியா சித்தி இதை கொஞ்சம் மாத்திக்கலாம், மாத்த முடிஞ்சா மாத்திக்கலாம், ஏன்னா டோட்டலா அதை விட்டுட்டு வேற இல்லை இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ராகங்கள்ல வேற பீட்ல போயிடுவாங்க. இதுதான் ஒரு உண்மையான இசையமைப்பாளர் கூட லட்சணம். அதை விட்டுட்டு நான் அதை போட்டேன் இதை போட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய தவறு. இன்னொன்று என்னன்னா, சில பேர் எப்படி தப்பிச்சுக்கிறாங்கன்னா, இந்த நாடோடிகள் அந்த மாதிரி படங்கள் என்ன பண்றாங்கன்னா, நான் பீரியட் பிக்சர் எடுக்கிறேன், அதனால அந்த பீரியட்ல வந்து இந்த இளையராஜா பாட்டு போட்டாதான் அந்த பீரியட்ல அந்த கதை நடந்த மாதிரி ஒரு உணர்வு வரும், அதனால நான் இளையராஜா பாட்டை போட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க. சிறு பொன்மணி அசையும் அதில் வந்து ஜேம்ஸ் வசந்தன் மியூசிக் பண்ணியிருந்தாரு, ஆனால் அதில் வந்து இளையராஜா பாட்டை போட்டாங்க, அதுதான் டாமினேட் பண்ணிச்சுங்கிறது வேற விஷயம். இருந்தாலும் கண்கள் இரண்டால் பாட்டும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இந்த இயக்குநர்களுக்கு அந்த காலகட்டத்தை நினைவுபடுத்துறதுக்கு இளையராஜா பாட்டு மட்டும் தான் நான் கிடைச்சது. அங்க போய் எல்லாம் போய் இளையராஜா இளையராஜான்னு விழும்போதுதான் சர்ச்சை வருது. ஏன் அந்த காலகட்டத்தை நினைவுட்டோம்னா, அப்ப சந்திரபோஸ் இருந்தாரு, சங்கர் கணேஷ் இருந்தாரு, ஏன் எம் எஸ் சுசனா இருந்தாரு அந்த பீரியட்ல. அந்த காலகட்டத்துல அந்த சுப்பிரமணிய படம் எடுக்கும்போது, நாடோடிகள் முதல் சொல்லிட்டேன், சுப்பிரமணிய படம் எடுக்கும்போது அந்த காலகட்டத்தை நினைவுட்டுறதுக்கு இளையராஜா பாட்டையே பொறுக்கி போடும்போதுதான் கோபம் வருது. ஏன்னா நீங்க இசை வேற ஒருத்தர் போட்டுட்டு அவர் பாட்டு அப்படியே கொட்டேஷன் மாதிரி போட்டு போனா, இதே விஷயம் தான் பேட்டையில நடந்துச்சு. பேட்டையில வெறும் எம் எஸ் விஸ்வநாதன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாட்டா போட்டுட்டு போனாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் பழைய பாட்டை கேட்கிறவன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் தப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த பாடல்கள் நடுவில் வரும்போதுதான் ரசிகர்கள் ரசிக்க ஆரம்பிச்சவங்க கை தட்டினாங்க. ஒரு நல்ல இசையமைப்பாளருக்கு அடையாளம் என்னன்னா, அந்த பீரியட்ல நடந்த மாதிரி மியூசிக் கம்போஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நாயகன் என்ன பண்ணார் இளையராஜன்னா, பழைய பீரியட் நடந்த மாதிரி பாட்டு வரும்போது நான் சிரித்தால் தீபாவளின்னு பாட்டை பண்ணாரு. அது கரெக்டா எம் எஸ் ராஜேஸ்வரி ஜமுனா இவங்கள கூப்பிட்டு பாட வச்சாரு. அவ பாடும்போது நான் சிரித்தால் தீபாவளி அது புதுசா பண்ண பாட்டு தான், ஆனா பழைய ஸ்டைல்ல அந்த மேன்லி எல்லாம் யூஸ் பண்ணி அழகா பண்ணாரு. அந்த மாதிரி பண்ற கெப்பாசிட்டி இருந்தா அவன் பெரிய மியூசிக் டைரக்டர். அப்படி இல்லைனாக்கா சம்பளம் மட்டும் பெருசா வாங்க தெரியுது, மற்ற எல்லாத்தையும் கூட்டு சேர்த்துக்குவீங்களா? அப்படி கேட்கும் போதுதான் அவர் வந்து காப்பி ரைட்னு கேட்கிறாரு. இது வந்து ப்ரொடியூசரை போய் சேரும், அவரை சேரும், இவரை சேரும்ங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த ப்ரொடியூசருக்கு அது பண்ணி கொடுத்து முடிஞ்சு போச்சு. அந்த ப்ரொடியூசர் என்ன பணம் வாங்கினாரோ, என்ன பண்ணாரோ, அதுக்கு முடிஞ்சு போச்சு. அந்த டியூனை அப்படியே தெலுங்குல போய் போட்டான்னா அப்பயும் அந்த ப்ரொடியூசர் போய் கேட்பார. அது டியூனுங்கிறது எதுல வேணாலும் யூஸ் பண்ணலாம், அது அவருடைய ஓன் கம்போசிஷன். ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு, அது என்னன்னா, எப்பேற்பட்ட மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் சரி, ஒரு ஒரு நாலு ஒரு எட்டு பார் ஒரு பீஜம் கொடுக்கணும்னு வச்சுங்க, ஒரு ஒரு பீஸ் கொடுக்குறாங்க. தன்னனானா தன்னானானா தன்னனானனா தானனானனா தானனானனா தானானனா இந்த பீஸை கொடுக்குறாங்க. ஆனா அஞ்சு ஃப்ளூட்டிஸ்ட்டை கொடுத்தோன்னா அஞ்சு ஃப்ளூட்டிஸ்ட்டும் வாசிக்கும் போது கண்டிப்பாக ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் ஆகும். அது எப்படி, ஒரே ராகம் ஒரே டியூனு அந்த நோட்ஸ் கொடுத்தா கூட அவங்களுடைய காம்ப்ளிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு, அவங்களோட வே ஆஃப் ஸ்டைல் இருக்கு, அவங்க ஆட் பண்ணி அதை இன்னும் அழகப்படுத்துவாங்க. அப்போ ஒவ்வொரு பிளேயரும் மிகப்பெரிய ஞானஸ்தனா இருந்தால் ஒழிய எந்த மியூசிக் டைரக்டரும் எப்போ வேணாலும் கம்போஸ் பண்ணுங்க, என்ன வேணாலும் நீங்க உங்க அபாரமான கற்பனை திறனை கொண்டாங்க, நீங்க நினைக்கிறது எல்லாம் நோட்டேஷன்ல கொண்டாட முடியும். சரி, அது கொடுத்த உடனே அதை பார்த்து வாசிக்கணும்ல, நீங்க சவுண்டை வந்து ரிட்டன் ஃபார்ம்ல கொடுக்குறீங்க, ரிட்டன் ஃபார்ம்ல கொடுக்குறது அகைன் சவுண்டா ப்ரொடியூஸ் பண்ணணும், இதான் ரெக்கார்டிங் நடக்கிறது.
நான் இங்கிலீஷ்ல வசனம் கொடுத்துட்டேன்னா அது இங்கிலீஷ்ல பேசி நடிக்கிறவனுக்கு இங்கிலீஷ் தெரியணும்ல. அப்ப அந்த லாங்குவேஜ்ல அவன் சரளமா இருந்து சொன்னதை அப்படியே வாசிச்சாதான் அந்த நினைப்பு வரும். அப்போ அவங்க பாடுபட்டு வாசிக்கிற அந்த அழகும் இசையமைப்பாளரையே சேர்ந்து விடுகிறது. எல்லாத்தையும் இசையமைப்பாளரே வாசிச்ச மாதிரி ஆகா இந்த என்ன பியூட்டிஃபுல் மியூசிக்கா அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாம அங்க இருக்கிற கலைஞர்கள் இருக்காங்களே அவங்க அப்படியே அதில் கரைஞ்சு போயிடுறாங்க. அவங்க சொல்லிக்கிறது இல்லை. அவங்க அவங்க ராயல்ட்டின்னு கேட்டாங்கன்னா அவங்கள தூக்கி ஒதுக்கி வச்சிருவாங்க மியூசிக் டைரக்டர். நீ வேணாம், நீ வேற ஃப்ளூட்டிஸ்ட் வா, வேற சித்தார் வா, வேற தபலா வா அப்படின்னு கூப்பிட்டுருவாங்க. அதனால அவங்களோட தியாகங்கள்லாம் இருக்குங்கிற விஷயத்தையும் பொதுமக்கள் யாரும் பேசுறது இல்லை. அதனால வந்து இதுல பல பேரோட பங்களிப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சுட்டி காட்ட வேண்டிய கடமை இருக்கு. ஒரு சின்ன விஷயத்தை அப்படி சொன்னோம்னா டக் டங் 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 அப்படின்னு தவுள் போகுது. அதுல நடுவில் வாசிக்கிற தவுள் வாசிக்கிற சொல்றாரு ஏ ரகமான மியூசிக்ல டக் டங் டங் டக் டக் டங் டங் டக்கு டக் டக் டங் டங் நான் சேர்த்துக்கிட்டுவா சார் ஆ நல்லா இருக்க ஓ டேர்னிங் மாதிரி போச்சு டங் 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 டக் டங் 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 டக்கு டங் 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 டக்கட்ட டங் 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 அந்த டக்கட்ட டங் அது சேர்த்தார் பார்த்தீங்களா, அது தமிழ் அது வந்து அது தமிழ் வாசிக்கிறது தான் தெரியும். இதை சேர்த்தா நல்லா இருக்கும்னு அதை இசையமைப்பாளர் அட்மிட் பண்ணிக்கிறாரு. ஆனால் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த காதலனில் அந்த டக்கட்ட டக் டங் அந்த அந்த வரும்போது அந்த ஸ்டெப்புக்கு பிரபுதேவா போடுவார் பாருங்க, அது கிளாப்ஸ் வரும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் சேர்ந்தது தான் இசை. இசையா மொழியான்னு சண்டை போட்டுக்குவாங்க. மொழிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் கவிஞருங்கிறவங்க ஒத்த ஆள், இசையமைப்பாளருங்கிறவங்க குறைஞ்சது பத்தாள். அந்த பத்தாள்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் இசையை வந்து உருவாக்காங்களே ஒழிய கற்பனா சக்திக்கும் அந்த நொட்டேஷன் கொடுக்கறதுக்கும் இசையமைப்பாளர் நம்ம பாராட்டலாம். ஆனால் அதே சமயத்தில் இசை கலைஞர்கள்லாம் சேர்ந்தான் உருவாக்குறாங்க. அற்புதமான மியூசிக் டைரக்டர்கிட்ட இருக்கிறவங்க அத்தனை இசை கலைஞரும் அற்புதமான இசை ஞானம் பெற்றவங்க. அது மட்டும் இல்லை, இசை கலைஞர்லாம் ரெக்கார்டிங்கில் வாசி முடிச்சு நேராக வீட்டில் போய் தூங்குறது இல்லை, தண்ணி அடிச்சுட்டு படுக்கிறது இல்லை, டெய்லி டெய்லி ஃபார்ம்ல சொல்லிட்டு பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். ஒரு ஃப்ளூட்டிஸ்ட்னா ஊதி 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 அவன் ப்ராக்டிஸ் பண்ணுவான் ரெக்கார்டிங்லாம் நேரத்தை. ஒரு சாக்ஸோஃபோன், ஒரு நாதஸ்வரம், ஒரு தபலா வாசிக்கிறவன், தபலா வாசிக்கிறவன், ஒரு சித்தார் வீணை வாசிக்கிறவன், வயலின் வாசிக்கிறவன், எல்லாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா தென் ஒன்லி தே கேன் மீட் த டிஃப்ரெண்ட் இமேஜினேஷன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ். அப்படி எந்த விஷயம் கூட்டாலும் அவனோட இசையும் இப்போ அவனோட கற்பனை சக்தி வேற மாதிரி இருக்கும், அதே நான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு வாசிக்கக்கூடிய அளவுக்கு தன்னை பெர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய அளவுக்கு ஃபார்ம்ல இருக்கான் பார்த்தீங்களா, அந்த உழைப்பு தனி. அது சினி மியூசிஷியன் யூனியன்ல எல்லாம் மெம்பரா இருப்பாங்க. அவங்க எல்லாம் பர்டிகுலரா வந்து வாசிச்சுதான் அந்த பாட்டை வந்து ஒரு மாதிரி அழகா ஆக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒரு பழைய விஷயம் ஒன்று சொல்றேன், அந்த காப்பிரைட் சொல்ற விஷயத்த, அதாவது கூண்டு கிளின்னு ஒரு படம் வந்துச்சு. அப்ப இருந்த மனப்பான்மையை சொல்றேன். கூண்டு கிளிங்கிற படம் வரும்போது டி ஆர் ராமன் அவருடைய இயக்கத்துல நடிகர் திலகமும் மக்கள் திலகமும் இணைந்து நடித்த ஒரே படம், அது வரலாற்று சிறப்பு மிக்க படம். அதுக்கு மியூசிக் யாருன்னு கேட்டாக்கா கே வி மகாதேவன் அவர்கள். அதுல வந்து ஒரு பாட்டு ஒண்ணு வருது. அந்த பாட்டு வந்து எனக்கு வேணும்னு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் கேட்க, சிவாஜி கணேசன் அந்த பாட்டு எனக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்க, எதுக்குடா வம்புன்னு ஒருத்தட்ட கொடுத்தா ஒருத்தர் கோபம்னு சொல்லி அந்த பாட்டே தூக்கிட்டாங்க. அந்த பாட்டு படத்துல வரல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு குலே பகாவளின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு டைரக்ஷனும் டி ஆர் ராமண்ணா தான். அவர் வந்துன்னா அதில் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நடிக்கிறார். அப்போ சொல்கிறாரு அந்த படத்தில் உனக்கா எனக்கான ஒரு பாட்டு ஒன்று விட்டு போச்சு இல்லை, அந்த பாட்டை இதில் வைக்கலாமே அப்படிங்கிறாரு. இப்போ இதில் வந்து போட்டி போகிறதுக்கு சிவாஜி கணேசன் இல்லை, அதனால அந்த பாட்டை பயன்படுத்தலாமேன்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னது தப்பும் இல்லை, ஏன்னா அதுக்காக எம்ஜிஆர் நம்ம கண்ணிங்க சொல்ல முடியாது. அந்த பாட்டு வீணாக தானே இருக்கு, அது இந்த இந்த படத்தில் வந்து அந்த படத்தில் வெற்றிக்கு உதவும்ல அப்படின்னு படம் வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தில் அவர் யோசிப்பார். அப்புறம்னே இந்த படத்துக்கு இசையமைப்பாளர்கள் யாருன்னா விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்போ ரொம்ப வளர்ந்து வந்துட்டாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி தான் மியூசிக் குலே பகாவளிக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இப்போ அந்த பாட்டை இதில் வைக்கலாம்னா அது கே வி மகாதேவன் பண்ண பாட்டாச்சு, அது எப்படி இதில் வைக்கிறது அப்படின்னு டி ஆர் ராமண்ணா கேட்கும்போது கேட்டு பார்ப்போம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி விஸ்வநாதன் ராமமூர்த்திகிட்ட கேட்குறாங்க இவங்க பெருந்தன்மை பாருங்க, அது எப்படி நாங்கள் மியூசிக் பண்ணுறதுல இன்னொரு மியூசிக் டைரக்டரோட பாட்டை வைக்கலாம் அப்படின்னு இந்த காலத்தை கேட்பாங்க. அவங்க அப்படி கேட்கல, இது கே வி மாமா பண்ண பாட்டாச்சு அதை நம்ம பயன்படுத்தலாம், எங்களாலையும் பண்ண முடியும், ஆனா எம்ஜிஆர் விரும்புறாருங்கும்போது அதை வைக்கலாம் தப்பு இல்லை, ஆனா கே வி மகாதேவன்ட்ட போய் பர்மிஷன் வாங்கணும்ல அவர் பண்ண பாட்டை அதில் வைக்கலாமா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அங்க போய் கேட்கறாங்க. அந்த மனிதனோட மிக பெரும் தன்மை பாருங்க, கே வி மகாதேவனோட அவங்கெல்லாம் எவ்வளவு பலத்தமான பயன்படுத்திருக்காங்க. அங்க போய் கேட்டோன்னே இந்த குலே பகவாளின்னு ஒரு படம்,
அதுல வந்து அந்த நீங்க பண்ண கூண்டு கிளியில பண்ணாம அந்த பாட்டை வந்து இதுல வைக்கலாமா அப்படின்னு. ஆமா, அது வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி தானே மியூசிக் பண்றாங்க, அதுல எப்படி அப்படின்னு அவரு கேட்கிறாரு. இல்ல, இந்த ஒரு பாட்டை மட்டும் பயன்படுத்திக்கலாம், வீணா தானே போச்சு அப்படின்னு எம்ஜிஆர் கேட்கிறாரு, வச்சுக்கலாமான்னு. அப்படியா, சரி தாராளமா வச்சுக்க சொல்லு, அந்த பாட்டை அதுல வச்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அந்த ஒரு பாட்டுக்கு இசை கே வி மகாதேவன் போடக்கூடாது, அவங்க பேரையே போட்டுக்கிட்டோம், அப்படி சம்மதமா தான் நான் பாட்டு தரேன் அப்படிங்கிறாரு. அவங்க பேரையே போட்டுக்குங்க, அந்த பாட்டையும் எடுத்துக்கோங்க, எனக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற சொல்றாருன்னா, ஒரு மனிதர் ஏந்த அடிப்படையில் சொல்றாருன்னா, என்னால கற்பனை பண்ணி மேலும் மேலும் பல பாடலை உருவாக்க முடியும், மனிதன் தான் இசையை உருவாக்குறவன, இசை வந்து மனிதனை உருவாக்குறது இல்லை, அதனால இது உருவாக்க முடியும், அதனால பல ஆயிரம் பாட்டு என்னால உருவாக்க முடியும், இது ஒண்ணு போறது என்ன ஆகி போச்சு, வேற நகத்தை கட் பண்ணி போற மாதிரி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் படத்தை மனப்பாடம் பண்ண போட்டார். கடைசியில என்ன ஆச்சுன்னா, அந்த குலே பகாவளி படத்திலேயே மிக அற்புதம் அற்புதமான பாடல்னு பேர் பெற்றது கே வி மகாதேவன் இசையமைத்து நுழைக்கப்பட்ட பாடல். அந்த பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, மயக்கும் மாலை பொழுதே நீ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா, இன்னலை தீர்க்கவா, மயக்கும் மாலை பொழுதே நீ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா. ஏஎம் ராஜா அவர்களும் ஜிக்கி அவர்களும் சேர்ந்து பாடின பாடல் இந்த அளவும் எவர்கிரீன் பாடலா இருக்கு. அந்த பாடலை எடுத்துக்கிட்டு போகட்டும், அதை விட்டு கொடுத்துற அப்படின்னு கேவி மகாதேவன் கொடுத்ததுனால, இவங்களும் அதை இந்த படத்துல வைக்கலாம்னு அக்செப்ட் பண்ணதுனால, இன்றளவும் அந்த பாடல் நம்ம காதுல ஒழிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு இசை விருந்தா இருக்கு. இந்த மாதிரி பரந்த மனப்பான்மை இப்ப இருக்கிறது இல்லை. நீ பெரியாளா, நான் பெரியாளா, உனக்கு நான் ஏன் விட்டு கொடுக்கணும், எனக்கு நீ உன்னை விட்டு கொடுக்க தேவையில்லை, என் பேர் தான் வரணும், உன் பேர் தான் வரணும் அப்படின்னு வரும்போது இந்த பரந்த மனப்பான்மையும் போயிடுது, அந்த இசை சம்பந்தப்பட்ட விஷயமும் போயிடுது. ஆகவே ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கும் தன்மை இருந்தா இன்னும் இசையை செழித்து வளரும். அந்த இசை என்பது கூட்டு முயற்சி என்பதை யாரும் மறக்கக்கூடாது. தாளம் வாசிக்கிறவன், அந்த ஃப்ளூட் வாத்தியங்கள், அந்த வாத்தியங்கள் வாசிக்கிற அத்தனை பேரும் அதை ரசித்து, பாடுறவங்க அதை ரொம்ப ருசித்து, அதை பாட்டு எழுதினவங்க அந்த கேரக்டர்ல அப்படியே லயிச்சு போய் அதை கொடுத்து அப்படிதான் பாடலை உருவாக்கி மக்களுக்காக சமர்ப்பிக்கிறாங்க. ஆனா காலப்போக்கில் முதல்ல ரசிகர்கள் பக்கம் இருந்து நீங்க தான் காவந்து பண்ணணும், நீங்க தான் காவந்து பண்ணணும்னு சொல்லி, நீங்க நினைச்சா எங்களை தூக்கி விடலாம் இப்படிலாம் சொல்லி வர்ற கலைஞர்கள், அதாவது இசையமைப்பாளர்களோ அல்லது கவிஞரோ அல்லது நடிகரோ, கொஞ்சம் வளர்ந்த பிறகு என் இஷ்டப்பட்டபடி தான் வச்சுக்குவேன், இவனை தூக்குவேன், அவனை தூக்குவேன், டிஎம்எஸ்ஸா வேணாம், நான் மலேசியா வசனம் போடுறேன், இது வேணாம் அது வேணான்னு அந்த ஈகோ வந்த பிறகு இசையோட தரம் கொஞ்சம் குறைவதாகத்தான் நான் நினைக்கிறேன். இந்த அளவில் இந்த காப்பிரைட் பற்றிய விஷயமும், அந்த கவிஞர்கள் இசையமைப்பாளர்கள் பற்றிய அந்த கான்ட்ரவர்ஷியல் விஷயமும் அந்த காலத்துல ஏன் வரல அப்படின்னா, இந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை தான், கலைஞர்களுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்க வேண்டும் என்பதை இந்த காணொளி மூலம் நான் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலைவாசி அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.